Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. என்ன இப்படி பண்றாங்க சொல்லுடா வசந்த். அம்மா என்ன ஆச்சுமா? மயக்கமா இருக்கம்மா? என்ன ஆச்சு? இல்லம்மா, ஏதோ போன் வந்ததுன்னு வெளியில போனா ஏதோ போதையில இருக்கிற மாதிரி இருக்கானேமா? இல்லம்மா, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கம்மா. வசந்த் என்ன ஆச்சு சொல்லுடா. என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு? மாமா, லைஃப் அப்படிதான். நீங்க தெய்வம் மாமா, உங்களை கோயில் கட்டி வச்சு கும்பிடணும் மாமா. கூட்டிட்டு வர? என் பையனுக்கு போத பழக்க வழக்க எதுவுமே கிடையாது. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு அந்த பழக்கமே இல்ல. போத பழக்கம் இல்லன்னா ஏன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் பாரு. கால் ஒரு இடத்துல நிக்கிதான் பாரு. முதல்ல அவனை ஓரமா கூட்டிட்டு போய் படுக்க வை. சே, இங்க எல்லாம் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி. யோ, யார் அசிங்கப்படுத்துற? நீதான் அசிங்கப்படுத்துற. நான் ஒன்னும் போதையில எல்லாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீதான் எங்க அக்காவை அடிக்கடி அவமானப்படுத்துற. நீ சுயநினைவுல இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா இரு. மாமா, எனக்கு ஒண்ணு இல்ல மாமா, நான் நல்லதானே இருக்கேன். இதோ பாருங்க, நீங்க என்ன மாமா, இது என்னோட அக்கா, இது போங்க. அவங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்கு போத பழக்கம் இருக்குன்னு. உங்களுக்கு தெரியும்ல, நீங்களாவது அவனை வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதானே? இல்ல ஆண்டி, அவன் நல்ல பையன்தான், ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தான் தெரியல. வசந்த், என்னடா அதெல்லாம் பாரு, உன்னால இப்ப எங்க எல்லாருக்கும் அசிங்கம். நீ பேசாத, நீ ராட்சசி. கௌதம், இவன் அடங்குற மாதிரியே தெரியல. கார்த்திக், வா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். சிந்தாமணி, அஞ்சலி, நீங்க ரெண்டு பேரும் இவனை ஓரமா படுக்க வைங்க, இல்லன்னா விரட்டி விடுங்க. மேடம், அவனுக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இல்ல, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கிறதுக்கு என்ன இருக்கீங்க? இவ்ளோ பேர் இங்க வந்திருக்காங்க, இவ்ளோ பேருக்குமா தப்பு நடந்திருக்கு? உன் தம்பிக்கு மட்டும் எப்படி தப்பு நடக்கும்? கார்த்திக், நீ முதல்ல போய் கேக் கட் பண்ணு. அக்கா, என்னக்கா கேக்? என்னடா இது? மாமா, ஆபி பர்த்டே தின்ன மாமா, ஆபி பர்த்டே சாட மாட்டீங்களா? மாமா, நீங்க சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. அக்கா, சாப்பிடுங்க அக்கா, சாப்பிடு. அத உங்களுக்கு வசந்த் நினைக்காத, அவன் பண்ணது தப்பு. எல்லாரையும் இங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. பைரவி,
வசந்த் பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் ஒன்னும் கிடையாது. ஆமா தங்கச்சிமா, நம்ம வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கான், நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதே இல்ல. இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கறான்னு எனக்கு புரியல. வசந்த் 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 டேய் வசந்த் ஏந்துடா, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவன்டா கான்ஷியஸ் இல்லாம இருக்கான்ல, ஃபுல் போதையில இருக்கான் போல இருக்கு. ஆள் ஆளுக்கு கேட்டிருக்கீங்க, அவன் எங்க எந்திரிக்க போறான்? அவன் எந்திரிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும், அந்த அளவுக்கு அவன் போதையில இருக்கான். சமந்தியம்மா, சத்தியமா சொல்றேன், என் பிள்ளைக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கம் எல்லாம் இல்ல. மானந்தான் போச்சு. கார்த்திக் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு கௌதம் ஆசைப்பட்டான், இப்படி எல்லாரும் காரி துப்புற மாதிரி ஆயிடுச்சு. பைரவி மேடம், உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஃபங்க்ஷன் பண்ணிருக்கீங்க, இப்படி எல்லாம் நடந்தது இல்லையே. அதான் மேடம், தராதரம் பார்த்து பொண்ணு எடுக்கணுங்கிறது. சரியா சொன்னீங்க. ஹலோ ஹலோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா, எல்லா ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி நடக்கிறது தான். அசிங்கமா போயிடுச்சு, ரொம்ப கேவலமா வேற இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம செலவுலயே நம்ம சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல இவனை இங்க இருந்து தூக்கிட்டு போ சொல்லு. அசிங்கப்பட்டது பட்டுட்டோம், இனிமே இவன் இங்க இருக்க வேண்டாம். வாந்தி கீந்தி எடுக்கிறதுக்குள்ள தூக்கிட்டு போ சொல்லுங்க அண்ணே. இவ்வளவு பேர் முன்னாடி மரியாதையே போயிடுச்சு, அவங்க தரம் என்னன்னு காட்டிட்டாங்க. வேண்டாம் மேடம், அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் தம்பி தப்பு பண்றவனா இருந்தா நானே அவனை கண்டிச்சிருப்பேன், அவனை பத்தி எனக்கு தெரியும், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இலக்கியா, உன் நம்பிக்கைய நீயே வச்சுக்கோ, எல்லார் முன்னாடியும் போதையில விழுந்து கிடக்குறான், நீ இன்னும் அவனை நம்பிட்டு இருக்க. மாசலாமணி, சம்பந்திமா இங்க பாருங்க, இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் வச்சு என்கிட்ட பேசாதீங்க. ஜஸ்ட் 2 minutes டைம் தரேன், அதுக்குள்ள இவன் இங்க இருக்க கூடாது, நீங்க யாருமே இங்க இருக்க கூடாது, வெளியில போங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வேணாம் கௌதம், நீ எல்லாருக்குமே ரொம்ப இடம் கொடுத்துட்ட, அதான் இப்படி வந்து நிக்குது. இதுக்கு மேலையாவது நான் சொல்றத கேளு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நான் அசிங்கப்பட்டது இல்ல, அதுவும் நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம். இங்க பாரு, முதல்ல இவங்களெல்லாம் இங்க இருந்து வெளியே போ சொல்லு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.